இன்னைக்கு வேக்சின் ஊசி போட்டாலும் அதுல அவர் முகம்தான் தெரியுது. எல்லா இடத்துலையும் அவருடைய ஒரு 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 தனிப்பட்ட ஒரு மன்னராட்சியில எப்படி ஒரு மன்னரை தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்களோ அந்த மாதிரிதான் இன்னைக்கு ஆடிட்டு இருக்காங்க. மாநில தலைவர் அண்ணாமலை பேசிட்டு பாருங்க, மூச்சுக்கதோட மோதிஜி 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 ஜி பேசாம அவர் பேசவே மாட்டார். படத்துல சொல்லுவாங்களே, கொடுத்தது குடிந்து ஜாஸ்தியா கூவுறாங்கடா அப்படின்ற மாதிரி தான் அவரு அவரு மாநில தலைவர்னால அவர் அப்படி பேசிதான் ஆகணும். ஆனா அவருக்கே தெரியும் அவருடைய பேசுறதுல எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. முதல் இன்ட்ராக்ஷன்லயே அவர் எனக்கு சொன்ன விஷயம் வந்து, செந்தில் இந்த நாட்டிற்கு தமிழகத்திலிருந்து தான் ஒரு விடிவு காலம் என்பது அவர் சொல்லி அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். தமிழ்நாட்டில் ஏற்கனவே தமிழர் யாரு அப்படின்ற பல கேள்விகள் இருக்கும்போது ராகுல் காந்தி இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, இது எப்படி? வணக்கம், இது அரண்சை, நான் தேவா பாஸ்கர். இங்கே நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சசிகாந்த் செந்தில் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம் தேவா. சார், நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய காங்கிரஸை சேர்ந்த ராகுல் காந்தி அவர்கள், அவங்க பேசின உரை அப்படின்றது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஒரு ஆக்ரோஷமான இந்த நாட்டில் நடக்கிற பல்வேறு முக்கியமான விஷயங்கள் குறித்து கருத்துருக்காரு. பெகசஸா இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், ஒற்றையாட்சி நோக்கி இந்த நாடு போயிட்டு இருக்கு, இந்த நாடு எப்படி பல வரலாறுகளை ரெஃபரன்ஸா காமிச்சிருக்காரு. அதான் என்னோட கேள்வி, இவ்வளவு ஆக்ரோஷம், இவ்வளவு கோபம் ஏன், எதனால இவ்வளவு ஆக்ரோஷமா அவரு நேற்று பேசினாரு? இல்ல, அந்த பேச்சிலேயே அவருடைய ஆக்ரோஷத்துக்கான ஒரு காரணத்தையும் சொல்லியிருந்தாரு. அவரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, அந்த பேச்சில் அவர் வந்து இடையில அவரு எதிர்கட்சிகளுக்கு ஒரு அப்பீல் வச்சாரு. நான் பேசுறத வந்து உங்களை குறை கூறுவதாக நீங்க பார்க்க வேண்டாம், என் மனசுல இருக்கிற சில பயத்தினால இந்த பேச்சு வருது, ஒரு ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணார். எதனால அவர் நாட் கம்ஃபர்டபுள்ன்றதையும் அவர் சொன்னார். அவர் மூணு பாயிண்ட்டை நேற்று முன்னாடி எடுத்து வச்சார். முதலாம் பாயிண்ட் வந்து, இந்தியா எனும் இந்த நாடு வந்து ரெண்டு நாடுகளாக மாறிக்கொண்டு வருகிறது. ஒன்று பணக்காரர்களுக்கான நாடு, இன்னொன்று வந்து ஏழைகளுக்கான நாடு. இந்த ரெண்டு நாடுக்கான வித்தியாசம் ரொம்ப ப்ராமினெண்டாக கடந்த பத்து வருடங்களாக தெரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது ஒரு பாயிண்ட். அது எங்கேயோ வந்து அரசாங்கமே அதை வந்து அந்த டிசைனை பண்ணுறாங்க அப்படின்றது வந்து அவருடைய மன வருத்தம். இதில் வந்து இந்த ஏழைகளுக்கான நாட்டில் இன்னும் கூட வேலைவாய்ப்பு வந்து இன்னைக்கு வந்து எங்கே போனாலும் கிடைக்காத ஒரு நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்றது தான் வந்து முதலாம் பாயிண்ட்டு. அவர் வச்ச ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, ஒன்றியம் இந்தியா எனும் தேசம் ஒரு மாநிலங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஒன்றியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒன்றிய அரசாங்கம் புரிந்து கொள்ளாமல் செயல்படுகிறதுன்றதா ரெண்டாவது பாயிண்ட். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயமா சொல்றாருன்னா, மாநிலங்களின் தனித்துவத்தை மதிக்காத போது, அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்காத போது, அவர்களின் கலாச்சாரத்தையும் அடையாளத்தையும் நீங்க வந்து அங்கீகரிக்காத போது இந்த நாடு வந்து நாடாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றது அவர் கிளியரா சொல்றாரு. அதுக்கு வந்து வரலாற்று எடுத்துக்காட்டுகள் அவர் பல காட்டினார். இன்னைக்கு மட்டுமல்ல, நீங்க எப்போ இந்தியான்ற ஒரு கான்செப்ட் உருவான டைம்ல இருந்தே நீங்க பாருங்க, யாரால இந்த பன்முகத்தன்மையை மதிக்க முடிந்தவர்களால மட்டும்தான் அதை வந்து ஒரு விதமான ஒரு கூட்டாட்சிக்குள்ள கொண்டு வர முடிஞ்சது. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியா என்பது ஒரு கோஆப்ரேஷன், ஒரு கன்சல்டேஷன், ஒரு உரையாடல். அதை தாண்டி நீங்க எதையாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் நிலைக்காது என்பது அவருடைய இரண்டாம் கருத்து. மூன்றாம் கருத்து வந்து, இன்னைக்கு வந்து நம்மளை சுத்தி ஏகப்பட்ட எதிரிகள் வளர்ந்து விட்டார்கள். கடந்த ஏழு வருடங்களாக சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு இந்தியாவை வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. முக்கியமாக நமக்கு வந்து ரெண்டு ஃப்ரண்டல் இஷ்யூஸ் இருந்தது, ஒன்று பாகிஸ்தான்ல, இன்னொன்று சைனால. அவங்க ரெண்டு பேரையும் தனித்தனியாக வைத்து ஹேண்டில் பண்ணுறதை இது வரைக்கும் ஃபாரின் பாலிசியோட ஒரு முக்கியமான ஒரு அம்சமாகவே இருந்தது. இன்னைக்கு அவர்கள் இருவரும் ஒன்று சேருவதற்கு இந்திய அரசாங்கமே காரணமாயிட்டாங்க அப்படின்றது அவருடைய மூன்றாம் குற்றச்சாட்டு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, வெளியேயும் பிரச்சனை, வெளியேயும் நம்மளுடைய எல்லைகளில் சீன வீரர்களும், சீனா ரொம்ப கிளியராக இருக்காங்க இந்த விஷயத்தில், அவங்க வந்து செயல்படுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஒரு பிளானோட தான் இருக்காங்க. ஸோ வெளியவும் நமக்கு பிரச்சனை, அதே சமயத்தில் உள்ளேயும் நமக்கு பிரச்சனைன்னும் போது, இந்த இரண்டு நிலைமைகளையும் ஒரே தருணத்தில் எதிர்கொள்ளும் போது எனக்கு என் நாட்டையும் என் தேசத்தையும் இந்த தேச மக்களையும் நினைத்து பயமாக உள்ளது அப்படின்ற ஒரு நிலைப்பாடுலேருந்து அந்த ஆக்ரோஷம் எனக்கு வெளிப்படும். எஸ் சார், அதுல அவர் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு கான்செப்டை காங்கிரஸ் வந்து உடைச்சிருக்கு. அது வந்து அரசன் இல்ல மன்னர் அப்படின்ற அந்த கருத்தியலை காங்கிரஸ் வந்து உடைச்சிருக்கு. இப்போ அந்த கருத்தியல் மீண்டும் வலுப்பெற்றுட்டே வரதாகவும்
அவர் குறிப்பிடுறார். இந்த மாதிரி அரசன்ற கான்செப்ட் வந்து வலுப்பட்டு வருது. ஆப்வியஸா நமக்கு தெரியுது பிரதமர் நரேந்திர மோடிய மனசுல வச்சுதான் அப்படி சொல்றாரு. பிரதமருடைய செயல்பாடுகள் ஒரு அரசன் மாதிரி தான் இருக்கா, இந்த நான் இந்த இந்தியாவோட ஒரு ரூலர் கிங் நான் தான், நான் சொல்றதா நடக்கணும் அப்படிதான் அவருடைய செயல்பாடுகள் இருக்கு, அப்படிதான் நீங்க மதிப்பிடுறீங்களா? அப்படிதான் நம்ம மதிப்பிடுறதுக்கு வேற என்ன, நமக்கு வேற என்ன அதை தாண்டி வர நமக்கு என்ன புரிய வர்றது, எதுவுமே தெரியவில்லை. இன்னைக்கு வேக்சின் ஊசி போட்டாலும் அதுல அவர் முகம்தான் தெரியுது. எல்லா இடத்துலையும் அவருடைய ஒரு 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 தனிப்பட்ட ஒரு மன்னராட்சியில எப்படி ஒரு மன்னரை தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்களோ அந்த மாதிரிதான் இன்னைக்கு ஆடிட்டு இருக்காங்க. அரசியலமைப்புக்கு சட்டத்துக்கோ இல்லை வந்து மாநில மற்றும் ஒன்றியத்துடைய உறவுக்கோ எதே எதுக்காவது யாராவது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா பாருங்களேன், இல்லை அவங்களுடைய ஓன் சித்தாந்தத்துக்கே அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா? இல்லை. இன்றைக்கி நீங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை பேசுறதை பாருங்கள், மூச்சுக்கோதோட மோதிஜி 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 ஜி பேசாமல் அவர் பேசவே மாட்டார். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் எல்லாமே ஒன், எல்லாமே ஒன் இந்தியா, ஒன் ரேஷன், ஒன் நேஷன், ஒன் எலெக்ஷன். இந்த பட்ஜெட்டில் வந்து ஒன் ரெஜிஸ்ட்ரேஷன், நிலம் வாங்கினா கூட இனிமேல் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் போய் நிலம் வாங்கணுமா? இப்படி எல்லாம் பேசிட்டு போனா நீங்க என்னதான் புரிஞ்சுப்பீங்க? அதாவது மன்னர்கள் போல தொலைநோக்கு பார்வை, ரொம்ப தொலைவில் அந்த நோக்கு இருக்குது, அந்த நோக்கு எப்பதான் வருமோ தெரியல. தொலைநோக்கு பார்வையோட செயல்ல ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஏகாதிபத்திய ஆட்சி தான், ஒரு மன்னர் ஆட்சி தான், அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஐஏஎஸ் ஆபீசர்லாம் நீங்க கட்டாயம் வரணும்னு சொன்னாங்க, எதுக்கு வரணும்னு சொன்னாங்கன்னா பாதி பேர் அந்த அரசாங்கத்திலேருந்து ஓடி வந்துட்டாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஓடி வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய இவங்களுடைய செயல்பாடுகளை எதிர்கொள்ள முடியாமல் ஓடி வந்தது தான் உண்மை. அப்படி அதிகாரிகளும் சரி அரசாங்கமும் சரி எல்லாமே சரி ஒரு வித ஒற்றை சிந்தனையோடு நடக்கும் பொழுது அதை மன்னராட்சின்னு சொல்லாமல், மன்னராட்சியே கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது, இது ஒரு ஆட்டோக்ரஸி, ஒரு டிக்டேட்டரிசம் தான் சொல்ல முடியும். அதான் சார், மன்னராட்சி நம்ம சொல்லும்பொழுது ஆப்வியஸாக சர்வாதிகாரத்தை நோக்கி தான், ஒரு நபர் சர்வாதிகாரமா செயல்படுறத நோக்கி தான் போகும். சர்வாதிகாரமாக தான் இருக்கா இந்த ஆட்சி, ஒரு டிக்டேட்டர்ஷிப்ல தான் போயிட்டு இருக்கா இது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது டிக்டேட்டர்ஷிப்பை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா அரசியலமைப்பு சட்டம் தான் பிரச்சனை. அரசியலமைப்பு சட்டத்தை அவங்க வந்து படிப்படியாக தான் அவங்க உடைக்க முடியும், ஏன்னா அது அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணி விட்டாச்சு. அதனால அதை படிப்படியாக உடைக்கும் ஒரு விஷயங்களை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் எல்லாத்தையும் ஒற்றை விஷயமாக மாத்தி மாத்தி தொடர்ந்து பண்ணிட்டு வர்றது. ஸோ அதில் வந்து எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எஸ்பெஷலி நம்மளுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கோங்களேன், அதுதான் திரு ராகுல் காந்தி கூட மென்ஷன் பண்ணியிருந்தார். ஒரு 4-5 மனிதர்களின் கையில் பொருளாதாரத்தை நீங்கள் தத்து கொடுக்கும் காரணம் என்ன? நீங்கள் ஏழை மக்கள்கிட்ட இருந்தெல்லாம் காசை பிடுங்கி எதுக்கு ஒரு 4 அம்பானிக்கும் அதானிக்கும் நீங்கள் கையில் கொடுக்குறீங்க? அப்போது 2-3 பொருள் படைத்த ஒரு பெருமுதலாளிகளையும் வைத்துக்கொண்டு ஒரு 2 பேர் ஆட்சியில் ஃபுல் பவரோட இருந்தால் அது ஒரு சிஸ்டம், அது பல நாடுகள் அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க, அந்த சிஸ்டத்தை நோக்கி தான் இவர்கள் நகர்கிறார். உங்களுக்கு பர்சனலா இந்த உரையில பிடிச்சது யாரு? நீங்க அந்த பார்ட்டியில இருக்கீங்க, நீங்க இந்த விஷயம் ரொம்ப முக்கியமா இவர் அட்ரஸ் பண்றதுல அந்த பேச்சுல இந்த விஷயம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்னா நான் கருதுனேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற பாயிண்ட் என்ன இந்த அவருடைய அந்த பேச்சுல? இல்ல, எல்லா விஷயமும் முக்கியமா தான் எனக்கு தெரிஞ்சு, ஒரு வார்த்தை கூட எனக்கு அதுல வந்து கம்மியா தோணல. ஈவன் அவர் வந்து எதிர்கட்சிகள் அவர்களை வந்து சத்தம் செய்து நிறுத்தும்போது கூட அவர் வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையாக, இது வந்து நான் குறை சொல்வதாக நான் சொல்லவில்லை, இது என்னுடைய நாட்டு மக்களுக்காக நான் பேசும் வார்த்தைன்றதை வந்து அவங்க மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் பேசினார். எல்லாத்த விட முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, பிடிச்சது மட்டும் இல்லை அது முக்கியமான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன், கிவ் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட், மரியாதையை கொடுத்து மரியாதையை வாங்கி கொள்ள வேண்டும் என்பது தான் இந்திய கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பை பார்லிமெண்ட் ஹவுஸில் பிரதம மந்திரி முன்னாடி சொல்ல வேண்டிய ஒரு தருணம் வந்துருச்சு. எனக்கும் தான் கஷ்டமாக இருக்குது, பட் அதை இன்றைக்கி சொல்லணும்னா இன்றைக்கும் சொல்ல முடியாது. அது ஒன்று. இரண்டாவது, இன்றைக்கி இந்த இரண்டு இந்தியாவை வந்து நீங்கள் வந்து சமன் செய்யும் வேலையை தான் அரசாங்கம் பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் அந்த இரண்டு இந்தியாவை மிக துரிதமாக உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பது தான் நிதர்சனமான உண்மை. இன்னொன்று பெரிதாக விவாதிக்கப்பட்டது இல்லை, தமிழகத்தில் குறிப்பாக கொண்டாடப்பட்டதுன்னு கூட சொல்லலாம். அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட், என் நெவர் எவர் ரூல் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு, நீங்கள் தமிழகத்தை கண்டிப்பாக உங்களால் ஆட்சி செய்யவே முடியாது அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. என்ன பேசிஸில் அவர் அதை சொன்னார், ஐ மீன் என்ன தொடர்ச்சியாக தமிழகத்தில் வர பயணங்கள் மூலமாவா, இல்லை இங்கே இருக்க இந்த செட்டப்பை புரிஞ்சுட்டு சொன்னாரா, இல்லை இதனால் பாஜக தமிழகத்தை ஆட்சி செய்யவே முடியாதுன்ற அந்த வாதத்தை முன் வச்சார்? தேவா, நான் அவர் கூட இன்டராக்ட் பண்ண முதல் இன்ட்ராக்ஷன்லேயே அவர் எனக்கு சொன்ன விஷயம் வந்து,
செந்தில் இந்த நாட்டிற்கு தமிழகத்திலிருந்து தான் ஒரு விடிவு காலம் என்பது அவர் சொல்லி அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். இங்க இருக்கிற புரிதல், இங்க இருக்கிற இந்த பன்முகத்தன்மைக்கும் சுயமரியாதை இயக்கத்தினால் ஏற்பட்ட மரியாதை எனும் ஒரு விஷயத்திற்கு நாம் கொடுக்கும் ஒரு இடமும் அவர் வந்து இந்த நாட்டிற்கு ஒரு பெரும் பாடமாகவே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதுல வந்து எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா எனக்கு முதல்ல தடவை பார்க்கும் போதே அவர் சொன்ன ஒரு விஷயம், தந்தை பெரியாரை பத்தி ரொம்ப தெரிஞ்சு வச்சுட்டு தந்தை பெரியாரை பத்தி நிறைய விஷயங்கள் எனக்கு சொன்னார். ஸோ அதனால வந்து அவருக்கு வந்து ஒரு விஷயம் தெரியும், அதனாலதான் அவர் தமிழகத்து மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கையோட இன்னைக்கும் சொல்றாரு. அடிச்சு நம்பாலும் கூட யாராவது சொல்லுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா அவரு ரொம்ப கிளியரா இருக்காரு. எந்த காரணத்துக்கும் இந்த மதவாத சக்திகள் நீங்க தமிழகத்தை பிடிக்க முடியாது, ஏனென்றால் தமிழகம் உங்களை கடந்து வந்த ஒரு சமுதாயம் அப்படின்றதுல எல்லாரை விட அவரு தெளிவா இருக்காரு. அது ரொம்ப எனக்கும் ஒரு பெருமையான ஒரு விஷயமா, நாடு இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா தான் இருக்கும். இன்னொரு விஷயம் கூட சொல்றேன், தமிழகத்துக்கு மாதிரி அவர் இன்னொரு ஒரு மாநிலத்தையும் ரொம்ப அருகாமையில் அவர் மனதில் ரொம்ப பிடித்து வைத்திருக்கும் ஒரு மாநிலம்னா அது பஞ்சாப். அவர் தமிழகமும் பஞ்சாபும் இந்த நாட்டிற்கு ஒரு விடுவு காலமாக இருக்கும் என்பதுதான் அவர் சொன்ன ஒரு விஷயம். இன்னும் ரெண்டு இன்னும் குறிப்பிட்டே சொல்ல போனா ஒரு பாயிண்ட் நான் அண்டர்லைன் பண்ண விரும்பல, அவருடைய குடும்பத்தில் அவர் 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 பாசம் வைத்திருக்கும் இரண்டு நபர்கள், ஒருவர் இறந்தது தமிழகத்தில், ஒருவர் இறந்தது பஞ்சாபில். அதுவும் ஒரு என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் இந்த இரண்டு மாநிலத்தை தான் தன்னுடைய ரொம்ப மனதுக்கு அருகாமையா வைத்திருக்கும் மாநிலம், நாட் பிகாஸ் ஆஃப் எனிதிங், பட் இந்த இந்த மாநிலத்தில் இந்த மக்கள் நம்பும் சித்தாந்தம், அவர்களின் ஒரு நம்பிக்கை, இதை ரெண்டு வச்சுதான் அவர் ஜட்மெண்ட் வர்றாரு. தமிழகத்துல தமிழகத்தை குறிப்பிட்டு நீங்க நிறைய பேசுறீங்க, என்ன காரணம் அப்படின்னு ஒரு செய்தியாளர் கேட்கும் போது நானும் தமிழன் தான் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. தமிழ்நாட்டிலே ஏற்கனவே தமிழர் யாரு அப்படின்ற பல கேள்விகள் இருக்கும்போது ராகுல் காந்தி இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, இது எப்படி? அவ்வளவுதான், ஒரே பதில் தான் முடிஞ்சது, மத்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் முடிஞ்சது இல்ல, அவ்வளவுதான். நானும் தமிழன் தான்னு போயிட்டே இருந்துட்டாரு, அவ்வளவுதான். மத்ததெல்லாம் யாரும் பேசுறதுக்கு என்ன இருக்கு, அவ்வளவுதான். ஓகே சார், அவரு குறிப்பிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ஆபத்தான விளையாட்டை மத்திய அரசு விளையாண்டுட்டு இருக்கு, ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேல கை வைக்கிறாங்க. இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை உருவாக்க, இந்த கட்டமைப்பை உருவாக்க, நீங்க சொன்ன மாதிரி என்னோட குடும்பத்துல இவ்வளவு பேர் பலியாகி இருக்காங்க, அதனால இந்த அடிப்படை அமைப்புகளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதை எப்படி சார் பாக்குறீங்க? அவர் சொன்ன ஒரு கரெக்டான கான்டெக்ஸ்ட் என்னன்னா, மாநிலங்களுக்கும் ஒன்றியத்திற்கும் ஒரு உரையாடலை ஏற்படுத்துவது இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த மாநிலங்களுக்கும் மத்திய ஒன்றியத்துக்கும் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இல்லைன்னா ஒரு உரையாடலே நடக்காது. அதையும் தாண்டி தனி மனிதனுக்குள் ஒரு அவனுடைய உரிமைகளுக்கு ஒரு குரல் கொடுப்பதும் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நம்மளுடைய ஒரு காரில் இருக்கிற கியர் சிஸ்டம் மாதிரி, கியரு வீல் மாதிரி, அது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை செயல்படுத்துவது இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமாக தான். ஸோ நீங்கள் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை நீங்கள் கேப்சர் பண்ணி இன்னைக்கு வச்சிருக்கும் பொழுது, இது இன்னொரு எக்ஸாம்பிள், எதுக்கு இது வந்து ஒரு ஏகாதிபத்தியத்தை நோக்கி போயிட்டுருக்கு, எதுக்கு ஒரு மன்னராட்சி அப்படின்றத நம்ம ஏன் சொல்கிறோம்னா, இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இண்டிபெண்டாக செயல்பட விடாமல் தடுப்பது, அதை வந்து மேனிப்புலேட் செய்வது, அதை உங்கள் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்கும் பொழுது இதை நீங்கள் வேற என்னன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அதனால அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து நீங்கள் இன்னைக்கு இன்டர்னலாக நீங்கள் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் உள்ளேயும் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு பக்கம் வெளியே இருந்தும் பிரச்சனை. இந்த ஒரு நிலைமை தான் ரொம்ப ஒரு நாட்டிற்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைமை என்பது அவருடைய ஒரு நிலைப்பாடு. எஸ் சார், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழகத்துல பாஜக ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொன்னதுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லி அதை ஆரம்பிக்கிறாருன்னா, இந்த மாதிரி ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, ஒரு சடன் அவுட் பர்ஸ்ட ராகுல் காந்தி பண்ணியிருக்காரு, அதற்கு மண்ணின் மைந்தனாக நான் பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் செஞ்ச துரோகம்னு சொல்லி ஒரு லிஸ்ட பட்டியல் போட்டு, இதனாலதான் இன்னைக்கு காங்கிரஸ் ஐசியூல இருக்கு, அதுக்கான ஆக்சிஜனா டிஎம்கே கொடுத்துட்டு இருக்கு, எப்படி அமேதியில கடந்த முறை நீங்க தோல்வி அடைந்தீங்களோ அதே மாதிரி தான் நீங்க இந்த மாதிரி தோல்வி அடைவீங்க. பாஜக பின்னாடி தான் தமிழக மக்கள் நிக்கிறாங்க, பாஜக பின்னாடியும் பிரதமர் நரேந்திர மோடி பின்னாடியும் தான் தமிழக மக்கள் நிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அண்ணாமலையுடைய இந்த பதில் எப்படி பாக்குறீங்க? அவரு இந்த படத்துல சொல்லுவாங்களே, கொடுத்தது குடிந்து ஜாஸ்தியா கூவுறாங்கடா அப்படின்ற மாதிரிதான் அவரு மாநில தலைவர்னால அவர் அப்படி பேசிதான் ஆகணும். ஆனா அவருக்கே தெரியும் அவருடைய பேசுறதுல எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாதுன்ட்டு, ஒரு பொருளுமே கிடையாது. ராகுல் காந்தி எதை பத்தி பேசினார்ன்ற புரிந்துக்கிற தன்மை கூட இன்னும் அவங்களுக்கு வந்து சேரலன்னு நினைக்கிறேன். அதனால திருப்பி திருப்பி அவங்க எலெக்ஷன்னு, இத்தனை ஆட்சி நாங்கள் ஆட்சி இருக்கோம்,
புடிச்சிருவோம், குத்திடுவோம், வெட்டிடுவோம் தான் பேசிட்டு இருப்பாங்க. சோ இதை புரிந்து கொள்ளும் திறமை அவர்களுக்கு இன்னும் வரலன்னு தான் நினைக்கிறேன். காங்கிரஸ் ஐசியூல இருக்கு, டிஎம்கே தான் அது ஆக்சிஜனை கொடுக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இந்த 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 குற்றச்சாட்டு இருக்குல்ல, இல்ல இந்த அலிகேஷனா எல்லா இடத்துலயும் பார்ப்பாங்க. காங்கிரஸ் இஸ் அன் ஐசியூ, காங்கிரஸ் வந்து ஒரு மாலும் இல்லாத கப்பல் அப்படின்ற மாதிரியான இந்த குற்றச்சாட்டை எல்லா இடத்துலயும் வைப்பாங்க. அதுதான் இப்பயும் இந்த இந்த குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க? குற்றச்சாட்டுக்கும் நான் வந்து ராகுல் காந்தி அவர்களின் அவர்களின் வார்த்தையிலிருந்து ஒரு பதில் சொல்றேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தையை நான் சொல்றேன். ஒரு இரண்டு மூன்று சிந்தனைகள் இருக்கும் வரைக்கும் காங்கிரஸ் உயிரோடு தான் இருக்கும். எந்த விதமான ஐசியூலையோ இல்லை வந்து இதில் போகிறதுக்கோ, இது வந்து அந்த ஒரு நீங்கள் வந்து இன்னைக்கு காங்கிரஸ் வந்து எல்லா இடத்துலையும் எல்லா சீட்லையுமே தோக்கட்டுமே, ஆனால் காங்கிரஸ் எனும் சித்தாந்தம் வாழும். ஏன்னா அந்த சித்தாந்தம் தான் இந்த நாட்டினுடைய சித்தாந்தம். இட் இஸ் ஓன்லி அ மேட்டர் ஆஃப் டைம். எலக்டோரலாக சில விஷயங்கள் சில சமயத்தில் ஆக தான் செய்யும். இது காங்கிரஸ் இன்னைக்கு பார்க்கல, என்னையிலிருந்தோ பார்த்துக்கிட்டு தான் வருது. 1885 ஃபார்ம் ஆன பார்ட்டி இது. அதனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுறதோ யோசிக்கிறத பற்றியோ காங்கிரஸ் கிடையாது. காங்கிரஸுக்கு கவலை உண்டு. எதை பற்றி கவலை உண்டுனா, எங்களை பற்றி, எங்களுடைய செயல்பாடுகளை பற்றி, எங்களுடைய நிலைப்பாடுகளை பற்றி, சித்தாந்தத்தை பற்றி இருக்கும் எங்களது தெளிவை பற்றி எங்களுக்கு நிறைய கவலைகள் உண்டு. அது அதை தவிர எங்களுக்கு பிஜேபி பற்றியோ எலெக்ஷன் பற்றியோ அண்ணாமலை பற்றியோ எங்களுக்கு கவலை கிடையாது. அதனால் அது ஏதாவது பேசிட்டு போட்டோம், அவங்க எவ்வளவோ பேசுகிறாங்க, அதில் என்ன இருக்குது? நீ தான் அவர் சொன்னார், நீங்கள் வந்து என்னை பார்த்து நீங்கள் இப்போ நான் பேசுனதை எல்லாத்தையுமே நீங்கள் ட்ராஷ் பண்ணுவீங்க, இல்லைன்னு நீங்கள் அதுதான் உங்களுடைய நேச்சர். அது நீங்கள் பண்ணுங்கள், திறமையாக பண்ணுங்கள். ஆனால் நான் சொல்கிறத கொஞ்சம் செவி கொடுத்து கேளுங்க. ஏன்னா நேற்று கூட அவர் வந்து உங்களை ஆட்சியிலிருந்து எடுக்க வேண்டும், நீங்கள் போக வேண்டும் அப்படியெல்லாம் பேசலை. ஒரு எதிர்கட்சியில் இருக்கிற ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக அவர் அவர் கருத்தை சொல்கிறார். எப்படி வந்து கொரோனாவுக்கு முன்னாடி சொன்னாரோ, எப்படி வந்து பல விஷயங்களுக்கு முன்னாடி அவர் முன்கூட்டியே எடுத்து இந்த பிரச்சனைகளை பற்றி பேசினாரோ, அதே மாதிரி தான் இன்றைக்கும் பேசியிருக்காரு. அதை கேட்கதும் கேட்காததும் பாஜக தலைவர்களுக்கு விட்டுருச்சு. எனக்கு தெரிஞ்சு அவங்க கேட்க மாட்டாங்க. அது கேட்கும் திறமை அவர்களுக்கு இன்னும் வரலை. ராகுல் காந்தியோடைய பேச்சு நேற்று வந்த உடனேயே டோட்டலாக அது வைரல் ஆயிடுச்சு. நேற்று முழுவதும் அதான் விவாதிக்கப்பட்டது. இந்தியா முழுவதும் இருக்க ஊடகவியலாளர்கள் இதை தொடர்பாக தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ காங்கிரஸை சப்போர்ட் பண்ற இல்ல பிஜேபி எதிர்க்கிற நபர்கள் சொல்ற விஷயம், ஏன் இது ஒரு அதிகமாக நடக்க மாட்டேங்குது? இப்போ அவர் பேசும்பொழுதே அவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்குது, எல்லாரும் அதை பத்தி பேசுறாங்க. இல்ல பிஜேபியை கவுண்டர் பண்ண ஒரு கட்சி இங்க இருக்கு, அவங்க இவங்களை கவுண்டர் பண்ணுவாங்க, அவங்களை எதிர்த்து பேசுவாங்க, இல்ல மக்கள் பிரச்சனை அவங்க கிட்ட கொண்டு போவாங்க அப்படின்னு இருக்கும்போது இது ஏன் அதிகமா நடக்க மாட்டேங்குது? இல்ல தொடர்ச்சியா இந்த பிரச்சனைகள் ஏன் பேசப்பட மாட்டேங்குது? திடீர்னு பேசுறாரு, இல்ல போயிடுறாரு, அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ டைம்ஸ் கழிச்சு திரும்ப வராரு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. அதுக்கு உங்களுடைய பதில்? இல்ல, அவருடைய ஃபோரம், அவருக்கு கிடைக்கக்கூடிய ஃபோரம்ல அவர் பேசுறாரு. அவர் வந்து இன்னைக்கு வந்து எந்த கட்சியில எந்த ஒரு மேஜர் பொறுப்புலையும் அவர் வந்து இல்லை. அந்த பொறுப்பு வரும்போது அவர் ரெகுலராக இதை பற்றிலாம் கவுண்ட் பண்ணுவார். அவருக்கு இன்னைக்கு முக்கியமான, எங்களை எல்லாருக்கும் முக்கியமான வேலை வந்து இன்னைக்கு வந்து எங்களுடைய ஹவுஸை நாங்கள் சரி செஞ்சிட்ருக்கோம். அதுதான் வந்து எங்களுடைய முக்கியமான ஒரு வேலையை நாங்கள் பார்த்துருக்கோம். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு அரசியல், ஒரு தேர்தல் அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை, பல கோடி மக்களுடைய எதிர்காலத்தின் பிரச்சனை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் வந்து இன்டர்னலாக சித்தாந்த தெளிவோடு உயிர்ப்பித்து இருக்க வேண்டும் என்பதில் நாங்கள் ரொம்ப கிளியராக இருக்கோம். அதனால அந்த வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த வேலைகள் எல்லாமே இந்த பயணத்துடைய ஒரு பகுதி தான். அது நேரம் வரும்பொழுது அவர் கரெக்டான அந்த பொசிஷன் எடுக்கும்போது எல்லா விஷயத்தையும் அவர் ரியாக்ட் பண்ண தான் செய்வார். ரொம்ப நன்றி சார், இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்களோட கருத்துக்களை தெரிந்து தெரிவித்து மைக்க ரொம்ப நன்றி சார். வணக்கம் தேவா.